1930 ஜூலை 9ஆம் தேதி நன்னிலத்துல பிறந்தவர் தான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே லட்சியத்தோட வளர்ந்தவர். நினைச்சா மாதிரியே அக்கவுண்ட்ஸ் ஜெனரல் அலுவலகத்துல நல்ல வேலை கிடைச்சது. அப்பாவோட எதிர்பார்ப்ப பூர்த்தி செஞ்ச திருப்தியோட வேலையிலையும் சேர்ந்தாரு இயக்குனர் சிகரம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி பொழுதுபோக்க 1000 வழிகள் அப்போ கிடையாது. டிவியே வராத காலம், சினிமாவுக்கு இணையா மேடை நாடகத்தோட செல்வாக்கு இருந்த காலம். தேசம் முழுவதும் பலர் நாடகங்களை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துலதான் பாலச்சந்தர் தன் நண்பர்களோட சேர்ந்து சொந்தமா ஒரு நாடக குழுவ ஆரம்பிச்சாரு. தொட்டதெல்லாம் தங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி சர்வர் சுந்தரம், நீர்க்குமிழி, மெழுகுவர்த்தி, நானல், நவகிரகம் அப்படின்னு விதவிதமான கதை அமைப்போட உருவாக்கப்பட்ட நாடகங்கள் பாக்குறவங்க எல்லாரையுமே கவர்ந்துச்சு. நாடகத்துல கிடைச்ச புகழ் பாலச்சந்தர சினிமாவை நோக்கி அழைச்சிட்டு போச்சு. அதுவும் சாதாரணமா இல்ல, நம்ப முடியாத அளவுக்கு. முதல் படமே எம்ஜிஆர் படத்துக்கு வசனகர்த்தாவா அறிமுகமானாரு. அந்த படம் தான் தெய்வத்தாய். முதல் படமே எம்ஜிஆர் படம் அப்படின்றதுனால அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஏ வி மெய்யப்ப செட்டியார் சர்வர் சுந்தரம் படத்தை தயாரிச்சாரு, பாலச்சந்தரோட கதை. ஆனா அந்த படத்தை கிருஷ்ணன் பஞ்சு இயக்கியிருந்தாரு. 1964 கே பாலச்சந்தர் திரைக்கதை வசனம் எழுத உருவான படம் தான் சர்வர் சுந்தரம். நாகேஷ் நகைச்சுவைக்கு மட்டும் இல்ல, நல்லா நடிப்பவரு அப்படின்னு நாகேஷ புகழோட உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்துச்சு. பாலச்சந்தர் அடுத்ததா முக்தா சீனிவாசன் இயக்கத்துல பூஜைக்கு வந்த மலர் படத்துக்கு கதை வசனம் எழுதினாரு. அதுக்கு அடுத்தபடியா நீலவானம் படத்துக்கு கதை வசனம் எழுத ஒப்பந்தமானாரு. இந்த கதையில ஒப்பந்தம் ஆகும் போதே மனசுக்குள்ள ஒரு முடிவை பண்ணிக்கிட்டாரு. எம்ஜிஆருக்கும் எழுதியாச்சு, சிவாஜிக்கும் எழுதியாச்சு. இத தொடர்ந்து மத்தவங்க படம் இயக்க நம்ம ஏன் எழுதிக்கிட்டே இருக்கிறோம், இனிமே நம்மளோட இயக்கத்துல படம் எடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாரு. தன்னோட உற்ற நண்பரான நாகேஷ் நடிப்புல ஏ கே வேலன் தயாரிப்புல நீர்க்குமிழி படத்தை ஆரம்பிச்சாரு. முதல் முதல்ல டைரக்ட் பண்ற நீர்க்குமிழின்னு பேர் வைக்காத அப்படின்னு கூட சில பேரு சொன்னாங்க. அதுக்கு அவங்களுக்கு பதில் எதுவும் சொல்லாம மர்ம புன்னகையோட அதுதான் பேர் அப்படின்னு உறுதியா அந்த படத்தை எடுத்தாரு. நீர்க்குமிழி படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது. இத தொடர்ந்து அந்த படத்தை தெலுங்கு மலையாளம்னு பல மொழிகள்ல மொழி பெயர்த்தாங்க. அதுதான் பாலச்சந்தர், தான் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதுல உறுதியா இருப்பாரு. அதுக்கு 1000 சம்பவங்களை சாட்சியா சொல்லலாம். நானல் படம், 4 கைதிகள் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த நீதிபதிய பழிவாங்க துடிக்கிற படம். கடைசி சீன் வரைக்கும் அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டத்தோடயே பாக்குறவங்க இருப்பாங்க. அந்த படத்துல மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ், ஸ்ரீகாந்த், சௌகார் ஜானகின்னு நாடகத்துல யாரெல்லாம் நடிச்சாங்களோ அத்தனை பேரும் அவங்கவுங்க ரோல்ல நடிக்க அந்த படம் மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆச்சு. பாலச்சந்தர் இயக்கிய நாடகங்கள்ல ரொம்ப புகழப்பட்ட நாடகம் தான் மேஜர் சந்திரகாந்த். இந்த மேஜர் சந்திரகாந்த படமா தயாரிச்சாங்க ஏவிஎம் முத்துராமன், ஏவிஎம் ராஜன். இந்த படத்துல மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ், ஜெயலலிதா இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. இந்த படமும் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சது. ஒரு நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தோட வாழ்க்கைய பாக்குறவங்க கண் முன்னாடி கச்சிதமா கொண்டு வந்து நிறுத்தின படம் தான் பாமா விஜயம். இந்த படத்துல பாலையாவுக்கு முத்துராமன், நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன் 3 மகன்கள் இருப்பாங்க. சௌகார் ஜானகி, காஞ்சனா, ஜெயந்தி இவங்க 3 பேருமே மருமகள்களா நடிச்சிருப்பாங்க. ரொம்ப கராரான குடும்ப தலைவரா பாலையா நடிச்சிருப்பாரு. அவங்களோட பக்கத்து வீட்டுக்கு ஒரு ஃபேமஸ் நடிகை கேரக்டரா ராஜஸ்ரீ வருவாங்க. அவங்கதான் பாமா. கேஷுவலா எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கன்னு பாலையா அழைக்க பாமா ஒரே நாள் விஜயம் செய்ய அதுக்கு முன்னாடி பின்னாடி அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்றதுதான் கதை. இந்த படத்தை மக்கள் ரொம்பவே ரசிச்சாங்க. பார்த்தவங்க எல்லாரும் வரவு எட்டனா செலவு பத்தனா வெறும் பாட்டு இல்லங்க, இன்னைக்கும் குடும்ப நடத்துறவங்களுக்கான பாடம் அப்படின்னு தான் சொல்லணும். தாமரை நெஞ்சம், அனுபவி ராஜா அனுபவி படங்களை தொடர்ந்து பாமா விஜயம் படத்தை தெலுங்குல பாலச்சந்தர் இயக்கினாரு. எதிர்நீச்சல் படம் நாகேஷ் பாலச்சந்தர் இணைஞ்ச அடுத்த வெற்றி படம். மாடிப்படிக்கு கீழே ஒண்டிக்கிட்டு வாழும் மாது கேரக்டர்ல நாகேஷ் ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் எல்லாரையுமே ஈர்த்துச்சு. எதிர்நீச்சல் படத்துக்காக தமிழக அரசு சிறந்த வசனகர்த்தா விருதை பாலச்சந்தருக்கு கொடுத்தாங்க. MSVKB இணைஞ்ச முதல் திரைப்படம் தான் அனுபவி ராஜா அனுபவி. அடுத்து வந்த 2 கோடுகள்ல திரும்பவும் குமார் இசையமைச்சாரு. சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருதும் சௌகார் ஜானகி சிறந்த நடிகைக்கான தமிழக அரசு விருதும் 2 கோடுகள் படத்துக்காக கிடைச்சிருந்துச்சு. ராம அரங்கண்ணல் தயாரிச்ச பூவா தலையா படத்துக்கு திரும்பவும் இவரோட இணைஞ்சாரு MS விஸ்வநாதன். சிவாஜி கணேசனை பாலச்சந்தர் இயக்கின ஒரே படம் அப்படிங்கிற பெருமையோட 1970 வருஷம் வெளிவந்த படம் தான் எதிரொலி.
வித்தியாசமான கதைன்னு எல்லோராலும் பாராட்டப்பட்டாலும் படம் பெரிய அளவுல வெற்றி அடையல. சிவாஜியோட அதுக்கப்புறம் கேபி இணைஞ்சு வேலை செய்யவே இல்ல. ராம அரங்கண்ணல் மறுபடியும் கேபியோட இணைஞ்சாரு. அந்த படத்தோட பேர் தான் நவகிரகம். இந்த படத்தின் மூலமா வைஜி மகேந்திரன் திரையுலகத்திற்கு அறிமுகமானாரு. ஷௌகார் ஜானகி தயாரிச்சு ரெட்டை வேடத்துல நடிச்ச படம் காவிய தலைவி. கேபி டைரக்ஷன்ல இந்த படத்துக்காக ஜெமினி கணேசனுக்கு தமிழக அரசு சிறந்த நடிகருக்கான விருதை கொடுத்திருந்தாங்க. நான்கு சுவர் அப்படின்ற படம் பாலச்சந்தர் இயக்கத்துல வெளிவந்துச்சு. ஆனா அந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையல. வி குமார் இசையில நூற்றுக்கு நூறு படத்துல நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் அப்படின்ற பாடல் இன்னைக்கும் எல்லாரும் விரும்புற ஒரு ஃபேவரட்டான பாடல். கேபி இயக்கத்துல ஜெமினி ஹீரோவா நடிச்ச புன்னகை கண்ணா நலமா, வெள்ளி விழா போன்ற படங்கள் அடுத்தடுத்து வெளியாச்சு. இதுவரையிலான இந்த காலகட்டத்துக்குள்ள பாலச்சந்தரோட முதல் 20 திரைப்படங்கள் வெளிவந்திருந்துச்சு. இதுல நாகேஷ் மட்டுமே 15 படங்களும், ஜெமினி கணேசன், மேஜர் சுந்தரராஜன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 10 படங்களும் நடிச்சிருந்தாங்க. முத்துராமன், வி கோபாலகிருஷ்ணன் ரெண்டு பேரும் 7 படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. கமலஹாசன் வாலிப வேடத்துல நடிச்ச முதல் படம் தான் அரங்கேற்றம். வி குமார் கேபி கூட கடைசியா இணைஞ்சு வேலை செஞ்ச படம் இந்த படம் தான். இதே படத்தை இந்தியில ரீமேக் செஞ்சாரு பாலச்சந்தர். மணியன் எழுதின இலவு காத்த கிளி நாவல மணியனும் அவரும் சேர்ந்து தயாரிச்சாங்க. சொல்லத்தான் நினைக்கிறேன் பாலச்சந்தர் இயக்கத்துல ஒரு சூப்பர் ஹிட் ஆன படம். MSV இசையில பாடல்கள் ரொம்பவே பேசப்பட்டுச்சு. அவர் சொந்த குரல்ல பாடின டைட்டில் சாங் சொல்லத்தான் நினைக்கிறேன், அது இன்னைக்கும் யாராலையும் மறக்க முடியாத பாட்டு. அடுத்ததா அவள் ஒரு தொடர்கதை படம். இதுல கமல், சுஜாதா, விஜயகுமார், ஸ்ரீபிரியா, படாபட் நடிப்புல மாபெரும் ஹிட்டான படம். கேபி MSV கண்ணதாசன் கூட்டணியில எல்லா பாட்டுமே மெகா ஹிட் ஆச்சு. பாலச்சந்தரோட பிரியத்துக்குரிய நடிகரா கமலஹாசன் மாறினாரு. ஜெமினி கணேசன் தயாரிச்ச நான் அவனில்லை படம் நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. ஆனா பெரிய அளவுல வெற்றி அடையல. 1975 வருஷம் வெளிவந்த படம் தான் அபூர்வ ராகங்கள். இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அதை விட முக்கியம், இதுலதான் சிவாஜி ராவ் அப்படின்ற ஒரு நடிகரை அறிமுகப்படுத்தினாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பாலச்சந்தர் அறிமுகப்படுத்தின எல்லாரையும் விட இந்தியாவிலேயே காஸ்ட்லியான நட்சத்திரம்னா அது ரஜினிகாந்த் தான். மேஜர் சந்திரகாந்த் அப்படின்ற படத்துல ஒரு கேரக்டர் பேர் தான் ரஜினிகாந்த். பின்னால திரையுலகத்தை கலக்க போற பேர் அப்படின்னு தெரியாமலேயே முதல்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு பேர் வச்சு அதை எல்லாருக்கும் தெரிய வச்சு அதுக்கப்புறமா அந்த பேருக்கு உண்டானவரை அழைச்சிட்டு வந்து ரஜினிகாந்தா ஆக்கினாரு கேபி. ரஜினிக்கு ஒரு சின்ன வேஷம் தான், ஆனாலும் படம் பெரிய அளவுல ஹிட் ஆயிருந்துச்சு. கமலை வச்சு பாலச்சந்தர் எடுத்த மன்மத லீலை படம் சூப்பர் ஹிட் ஆயிருந்துச்சு. வில்லனா ரஜினிகாந்த் நடிச்சிருந்த 3 முடிச்சு அவர்கள் இந்த ரெண்டு படங்கள்லயும் கமல் ரஜினி ரெண்டு பேருக்குமே நல்ல பேரு கிடைச்சது. 1978 வருஷம் தெலுங்குல வெளியான மரோ சரித்ரா மூவி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்ற தெலுங்கு படம். இதே படத்தை மலையாளத்துல திரைக்கதை எழுதி கவிதான்ற பெயர்ல வெளியாச்சு. பாலிவுட்டையே புரட்டி போட்ட எக்துஜே கேலியே இந்த படத்தோட ரீமேக் தாங்க. இந்த படங்கள் ஏன் மாபெரும் வெற்றி அடைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா அடிப்படையில படத்தோட ஹீரோ ஒரு தமிழ் வாலிபன். நாயகி தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு அந்தந்த மொழிகளை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. இந்த படத்தை தமிழ்ல எடுக்கல. மரோ சரித்ரா, ஏக் துஜே கேலியே ரெண்டுமே தமிழகத்துல வெளியாகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஓடின படங்கள். கமல்ஹாசனை இன்னைக்கு இந்திய அளவுல முக்கியமான நடிகரா மாத்தின படங்கள்ல இந்த ரெண்டு படங்களுக்கும் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குங்க. ஒரு பக்கம் ரஜினிய வச்சு கேபி எடுத்த தப்பு தாளங்கள் நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிச்ச நினைத்தாலே இனிக்கும் படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சது. தான் நினைச்ச படங்களை தொடர்ந்து எடுப்பவரா எப்பவுமே இருந்தாரு பாலச்சந்தர். இடையிடையில படங்கள் ஓடாம இருந்தாலும் நல்ல பெயர் வித்தியாசமான முயற்சின்னு வேற யாருமே செஞ்சு பார்க்காத தைரியமான படங்களை பாலச்சந்தர் எடுத்துட்டு வந்தாரு. பாலச்சந்தரோட டச் அப்படின்னு தனியான ஒரு திரைமொழிய உருவாக்கி கொடுத்தவர் தான் கேபி. MGR தீவிர அரசியல்ல தொடர்ந்து ஈடுபட்டு தேர்தல்ல வெற்றி பெற்று தமிழகத்தோட புதிய முதலமைச்சரா ஆனாரு. சிவாஜி போட்டி இல்லாத முதல் வரிசை நடிகரா தனிச்சிருந்தாரு. அடுத்து யார் முதலிடம் அப்படின்றதுல பாலச்சந்தரோட பிரியத்துக்குரிய நடிகரான கமலஹாசனும் தன்னால அறிமுகப்படுத்தப்பட்ட ரஜினிகாந்தும் அவங்க அவங்களோட வெற்றி படங்கள் மூலமா அந்த இடங்களை கைப்பற்றி கொண்டாங்க. ரஜினி நடிச்ச முரட்டுக்காலை, பில்லா போன்ற படங்கள் அவரை வசூல் மன்னனா உயர்த்துச்சு. பாலச்சந்தர் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிச்சிருந்த தில்லுமுள்ளு படம் நல்ல பேரு அவருக்கு வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா ரஜினி பாலச்சந்தர் இயக்கத்துல நடிக்கவே இல்ல. ஆனா அவரோட தயாரிப்புல தொடர்ந்து நடிச்சாரு. பாலச்சந்தரோட சொந்த கம்பெனியான கவிதாலயா தயாரிச்ச நெற்றிக்கன், நான் மகானல்ல, ஸ்ரீ ராகவேந்திரர், வேலைக்காரன், சிவா, அண்ணாமலை, முத்து, குசேலன்னு
பல படங்கள்ல ஹீரோவா நடிச்சாரு. மனதில் உறுதி வேண்டும் படத்துல விஜயகாந்த், சத்யராஜ் இவங்களோடையும், அக்னி சாட்சி படத்துல கமல்ஹாசனும் கௌரவ தோற்றத்துல நடிக்கவும் வச்சாரு. நினைத்தாலே இனிக்கும் படத்துக்கு அப்புறமா வறுமையின் நிறம் சிவப்பு, புன்னகை மன்னன், உன்னால் முடியும் தம்பி போன்ற படங்கள்ல கேபி இயக்கத்துல கமல்ஹாசன் நடிச்சாரு. கவிதாலயா தயாரிப்புல எஸ்பி முத்துராமன் இயக்கத்துல எனக்குள் ஒருவன் அப்படின்ற ஒரே ஒரு படத்துல கடைசியா நடிச்சு முடிச்சாரு கமல்ஹாசன். தண்ணீர் தண்ணீர், அச்சமில்லை அச்சமில்லை போன்ற சமூக பிரச்சனைகளை மையமா வச்சு பல படங்களை இயக்கினாரு பாலச்சந்தர். தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி நடிக்க எழுத்தாளர் சிவசங்கரி எழுதின 47 நாட்கள் கதைய அதே பெயர்ல படமாக்கினாரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தின்னு எல்லா மொழிகள்லயும் பாலச்சந்தரோட பெயரு வெற்றிகரமான புகழ அடைஞ்சது. இளையராஜாவோட இணைஞ்சு பணியாற்றின முதல் படம் தான் சிந்து பைரவி. இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 3 தேசிய விருதுகள் கிடைச்சிருந்துச்சு. புன்னகை மன்னன் வெள்ளி விழா கண்டுச்சு. மனதில் உறுதி வேண்டும் படத்துல சுகாஷினி நடிச்சதுனால அவங்களுக்கு நல்ல பேரும், அந்த படமும் ஹிட் ஆயிருந்துச்சு. இந்த படத்துல ரமேஷ் அரவிந்த், விவேக், லலிதா குமாரி போன்றவங்க அறிமுகமானாங்க. 1989 வருஷம் புது புது அர்த்தங்கள் திரைப்படம் வெளியாயிருந்துச்சு. இந்த படத்துலதான் இளையராஜா டைட்டில் பாடல்ல வருவாரு. நடிகை சித்தாரா இந்த படத்துல அறிமுகமானாங்க. இந்த படத்தோட இளையராஜா கேபி காம்பினேஷன் முடிவுக்கு வந்துச்சு. 90களில் பாலச்சந்தர் ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் பல படங்களை உருவாக்கினாரு. இவரோட தயாரிப்புல ஏஆர் ரகுமான் இசையமைப்பாளரா அறிமுகமான படம் தான் ரோஜா. இந்திய அளவுல புகழ்பெற்ற படமா இந்த படம் உருவாயிருந்துச்சு. ரஜினி நடிச்ச அண்ணாமலை படம் வெற்றி பெற்றதோட மட்டும் இல்லாம வணிக ரீதியான படங்களுக்கு பரபரப்பான இசையமைப்பாளரா தேவாவை மாற்றுச்சு. வானமே எல்லை திரைப்படத்துக்கு மரகதமணி இசையமைச்சிருந்தாரு. கே பாலச்சந்தர் அந்த படத்தை இயக்கியிருந்தாரு. இளையராஜாவை பிரிஞ்சு அதுக்கப்புறமா பெருசா பேசப்பட்ட பாடல்களை எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்த வைரமுத்து 6 வருஷங்கள் கழிச்சு கேபியோட படங்கள்ல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா 20க்கும் மேற்பட்ட வெற்றி பாடல்களை எழுதி தமிழ்ல நம்பர் 1 பாடலாசிரியர்னு தன்னை நிரூபணம் செஞ்சாரு. ஜாதி மல்லி, அழகன், டூயட், கல்கின்னு அடுத்தடுத்த படங்கள் பேசப்பட்டுச்சு. பாலச்சந்தரோட பட்டியல் ரொம்பவே பெருசு. ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் விருதுகளை வாங்கினவரு. நாடகத்தின் மூலமா அவர் அடைஞ்ச உயரத்தை யாராலையும் தொட முடியல. தொலைக்காட்சியில ரயில் ஸ்நேகம் அப்படின்ற ஒரு தொடரை தமிழ்ல உச்சத்துல இருக்கும் போது இயக்கினாரு. நாடகத்திலயும் திரைப்படத்திலயும் தொலைக்காட்சியிலயும் ஒரே நேரத்துல உச்சத்துல இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது பாலச்சந்தர் மட்டும்தான். 80 வயதுக்கு அப்புறமா தான் அறிமுகப்படுத்தின ரமேஷ் அரவிந்த் இயக்கத்துல கமலஹாசனோட இணைஞ்சு நடிச்ச படம் தான் உத்தம வில்லன். பாலச்சந்தர் எத்தனையோ நடிகர்களை, கலைஞர்களை உருவாக்கியிருக்காரு. திரை உலகத்துல 50 வருடங்கள் வெற்றி கொடி நாட்டி 60க்கும் மேற்பட்ட கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. விசு, வசந்த், அனந்து, அமீர்ஜான், சுரேஷ் கிருஷ்ணா, பாலகுமாரன், சமுத்திரக்கணின்னு அவர்கிட்ட உதவி இயக்குநர்களா வேலை பார்த்தவங்க பல பேர் இருக்காங்க. ரஜினிகாந்த், சித்தாரா, சார்லி, விவேக், ராதா ரவி, ரமேஷ் அரவிந்த், பிரகாஷ் ராஜ், நாசர், YG மகேந்திரன் போன்ற பல கலைஞர்களை கேபி சார் தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு. 1987 வருஷத்துக்கான பத்மஸ்ரீ விருது வாங்கின பாலச்சந்தர் தாதா சாஹேப் பால்கே விருது உட்பட 8 தேசிய விருதுகளை வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 13 பிலிம்பேர் விருதுகளையும் வாங்கியிருக்காரு. தமிழக அரசோட விருத 11 முறையும், ஆந்திர அரசோட நந்தி விருத 3 முறையும், 4 முறை நாகேஸ்வர ராவ் விருது, தேசிய விருது உட்பட பல விருதுகளை வாங்கியிருக்காரு. தன்னுடைய 84வது வயதுல 2014 வருஷம் December 15 மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு December 23 இயற்கை எய்தினாரு. பாலச்சந்தர் மறக்க முடியாத மாமனிதர், செல்வாக்கு மிகுந்த சினிமா மனிதர், மாபெரும் இயக்குனர். அவரோட புகழ், அவர் இயக்குன படங்கள் மூலமாகவும், அவர் அறிமுகப்படுத்தி வச்ச கலைஞர்கள் மூலமாகவும் நிச்சயமா தமிழ் சினிமாவில என்னென்னைக்குமே நிலைச்சு நிற்கும்.